அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தரம் பத்தில் உள்ள 25வது அலகினை கற்போம். இந்த 25வது அலகினை நாம் கற்பதற்கு முன்னர் அந்த பாடத்தினுடைய தேர்ச்சி மட்டம், கற்றல் பேறு போன்ற விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளுதல் அவசியமாகும். அந்த வகையிலே முதலிலே நாம் தேர்ச்சி பற்றி அறிந்து கொள்வோம். சமயங்கள் கூறும் பண்புகளை அறிந்து அவற்றிற்கு மதிப்பளிப்பர். சமயங்கள் கூறும் பண்புகளை அறிந்து அவற்றிற்கு மதிப்பளிப்பர். எங்களுடைய இலங்கை மணி திருநாட்டை எடுத்துக்கொண்டார் பிள்ளைகள், வாழுகின்ற மக்கள் பல்வேறு சமயங்களை கடைபிடிக்கின்றார்கள். அந்த வகையிலே சைவ சமயம், கிறிஸ்தவ சமயம், இஸ்லாம் சமயம், இந்து சமயம் என்று பல்வேறு வகையான சமயங்கள் எங்களுடைய இலங்கையிலே காணப்படுகின்றது. ஒவ்வொரு மனிதர்களும் எந்தெந்த சமயத்தை கடைபிடிக்கின்றார்களோ அந்த சமயம் அவர்களை பொறுத்தவரை உயர்ந்த சமயமாகவே கருதப்படுகின்றது. எனவே அதில் தேர்ச்சியாக நாங்கள் அடைய வேண்டியது. அப்போ அடுத்ததாக பிள்ளைகள், நாங்கள் தேர்ச்சி மட்டத்தை கவனிப்போம். அதிலே சமயங்கள் கூறும் அறக்கருத்துக்களை அடையாளப்படுத்துவர். எங்களுடைய சைவ சமயம் எடுத்தான, கிறிஸ்தவ சமயத்தை எடுத்தான, இஸ்லாம் சமயத்தை எடுத்தான, ஒவ்வொரு சமய பிரிவுகளிலையும் பல அறக்கருத்துக்கள் சொல்லப்படுகின்றது. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும்? அந்த அறக்கருத்துக்கள் என்ன என்ன என்பதனை நாங்கள் முதலிலே அடையாளப்படுத்த வேண்டும். அதற்கு பின்னர் என்ன செய்ய வேண்டும்? அவற்றை எமது வாழ்விலே கடைப்பிடிக்க வேண்டும். அப்போ தேர்ச்சி மட்டம் அவதானித்துக் கொள்ளுங்கள். சமயங்கள் கூறுகின்ற அறக்கருத்துக்களை அடையாளப்படுத்துவர், அவற்றை தமது வாழ்விலே கடைப்பிடிப்பர். இந்த இரண்டும் தேர்ச்சி மட்டமாக அமைகின்றது. அடுத்ததாக பிள்ளைகள், நாங்கள் இந்த கற்றல் பேரை கவனித்துக் கொள்வோம். முதலாவது கற்றல் பேராக சொல்லப்படுவது தர்மம் என்ற சொல்லின் பொருளை கூறுவர். அப்போ இதில் நாங்கள் எங்களுடைய பாடப்பரப்பு பிள்ளைகள் சைவ தர்மம். அப்போ முதலாவதாக நாங்கள் அடைய வேண்டிய கற்றல் பேறு தர்மம் என்பதன் பொருளை அறிந்து கொள்வர். அப்போ தர்மம் என்றால் என்ன என்பதனை நாங்கள் கூறிக்கொள்ளுதல் வேண்டும். இரண்டாவது கற்றல் பேறு பதிபுண்ணியம், பசுபுண்ணியம் என்ற சொற்களின் பொருளை கொழுதுவர். அதாவது நீங்கள் பதியை பற்றி படித்திருக்கிறீங்களோ ஓம், பசுவை பற்றி படித்திருக்கிறீங்களோ ஓம். நீங்கள் சைவ சித்தாந்தத்தை படிக்கின்ற வேளையிலே இறைவனும் ஆன்மாம் என்ற ஒரு பாடம் தரம் பத்திலே படித்திருக்கிறீர்கள். அதே போன்று திருவருட்பயனிலே பதிமுது நிலை, உயிரவ நிலை என்ற இரண்டு அதிகாரங்கள் உங்களாலே கற்கப்பட்டது. அந்த வகையிலே பதி என்று சொன்னால் என்ன? இறைவன். பசு என்று சொன்னால் என்ன? ஆன்மா. அப்போ நாங்கள் இறைவனுக்கு செய்கின்ற தொண்டுகள் பதிபுண்ணியங்களாகவும், ஆன்மாக்களுக்கு செய்கின்ற தொண்டுகள் பசுபுண்ணியமாகவும் அங்கே கூறப்படுகின்றது. அப்போ அந்த வகையிலே நாங்கள் அடைய வேண்டிய இரண்டாவது கற்றல் பேறு பதிபுண்ணியம் என்றால் என்ன, பசுபுண்ணியம் என்றால் என்ன, இந்த ரெண்டு சொற்களையும் அதனுடைய பொருட்களை நாங்கள் எழுதி கொள்ளுதல் வேண்டும். மூன்றாவது கற்றல் பேறு திருமந்திரம் கூறும் பாடலின் பொருளை அறிந்து கொள்வர். இப்போ திருமந்திரம் பற்றி படித்திருக்கீங்களோ பிள்ளைகள்? ஓ, இப்போ திருமந்திரம் என்று சொன்னார் பிள்ளைகள், எத்தனையான் திருமுறை கட்டிக்கார்? 10வது திருமுறை. இந்த நூலை எங்களுக்கு யார் தந்தது? திருமூலர். அப்போ இந்த திருமந்திரத்தில் எத்தனை பாடல்கள் காணப்படுகின்றது? 3000 பாடல்கள் காணப்படுகின்றது. அப்போ நாங்கள் அந்த திருமந்திரம் என்ற பாட நூலிலே உங்களுக்கு சைவ தர்மத்திலே தரப்பட்ட பாடல் கருத்துக்கள் என்ன என்பதனை நாங்கள் அறிந்து கொள்வது தான் எங்களுடைய மூன்றாவது தேர்ச்சியாக அமைகின்றது. அடுத்தது பிள்ளைகள், எங்களுடைய 4வது தேர்ச்சி மனிதர்களின் அடிப்படை தேவைகளை கூறுவர். இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் பல பல அடிப்படை தேவைகள் காணப்படுகின்றது. அந்தந்த தேவைகள் என்ன என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். இப்போ இந்த சைவ சமயம் என்ற ஒரு பாடத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டார் பிள்ளைகள், சமயம் என்பது வாழ்க்கை நெறி. இந்த வாழ்க்கையிலே நாங்கள் சரியான பாதையிலே செல்ல வேணுமாக இருந்தால் எங்களுடைய சைவ சமய பாடத்திலே அத்தனை பாடங்களும் உள்ளடக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இப்போ மனிதனுடைய அடிப்படை தேவைகள் என்ன என்றதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் வரலாறு பாடத்திலே அதை பற்றி கற்றுக்கொள்கிறீர்கள். அதே போன்று சுகாதார பாடத்திலே அதை பற்றி கற்றுக்கொள்கிறீர்கள். அதே மாதிரி தமிழ் பாடத்திலே அது பற்றி நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். அப்போ எங்களுடைய சைவ சமயம் என்பது அத்தனை பாடங்களையும் உள்ளடக்கிய வகையிலே காணப்படுவதாலே எங்களுடைய அத்தியாவசியமான தேவைகள் என்ன என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்போ மனிதருடைய
அடிப்படை தேவைகள் என்ன என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். சரிய பிள்ளைகள், அடுத்ததாக நாங்கள் நான்காவது கற்றல் போரை பார்த்து விட்டோம். இனி ஐந்தாவது கற்றல் போரை அவதானிப்போம். நம் முன்னோர் ஆற்றி வந்த அறச்செயல்களை எடுத்துரைப்பர். நம் முன்னோர் என்றால் ஆர் பிள்ளைகள், எங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் முன்னோர்கள். இப்போ எங்களுடைய அம்மாவை எடுத்தானே, அப்பாவை எடுத்தானே, அண்ணாவை எடுத்தானே, அக்காவை எடுத்தானே, தாத்தாவோ பாட்டியோ, அவர்கள் எல்லோரும் எங்களுக்கு முன்னோர் வாழ்ந்தவர்கள். இப்போ தம்பி தங்கையை சொல்லலாமோ? சொல்ல முடியாதே. அவர்கள் எங்களுக்கு உங்களுக்கு பின்னர் வந்தவர்கள் தான் தம்பி தங்கைகள். அப்போ எங்களுக்கு முதல் வாழ்ந்தவர்கள் இந்த பூமியிலே என்னென்ன அறச்செயல்களை செய்தார்களோ அது பற்றி நாங்கள் எடுத்து கூறுதல் வேண்டும். அப்போ நாங்கள் இப்பொழுது என்ன முக்கியமான ஐந்து கற்றல் பொருள்களை நாங்கள் அறிந்த பாடத்தை கற்பதன் மூலம் எங்களாலே அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பிள்ளைகள், இப்போ நாங்கள் எங்களுடைய பாடப்பரப்புக்குள்ளே நுழைந்து கொள்வோம். சைவ தர்மம். தர்மம் என்ற வடமொழி சொல்லின் அடிப்படை பொருள் தாங்குதல் ஆகும். அதாவது ஒரு பொருளை தாங்குவது தான் அதனுடைய தர்மம். இப்போ தர்மம்னு சொன்னால் என்ன? அதுக்கு பல பெயர்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றது. இந்த தர்மம் என்ற சொல்லு ஒரு வடமொழி சொல். அப்போ இந்த வடமொழி சொல்லுக்கு தமிழிலே எத்தனையோ சொற்கள் சொல்லப்படுகின்றது. சரி பிள்ளைகள், இப்போ தர்மம் என்ற வடமொழி சொல்லின் சொல்லானது என்ன? தாங்குதல் என்ற அடிப்படை கருத்தை தன்னகத்தையே கொண்டுள்ளது. இந்த தர்மம் என்ற வடமொழி சொல்லுக்கு தமிழிலே பல சொற்கள் சொல்லப்படுகின்றது. அவை அறம், நீதி, ஒழுங்கு, நியதி, ஒழுக்கம், புண்ணியம், அன்பு, பாசம், நேசம், கருணை, அப்படி எத்தனையோ பெயர்களாலே சொல்லப்படுகின்றது. இப்போ உங்களுக்கு தரப்பட்ட படத்தை நீங்கள் அவதானித்துக் கொள்ளுங்கள். அதிலே பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு அம்மாவும் பிள்ளையும் உள்ள படம் தரப்பட்டிருக்கு. ஒரு தாயினுடைய தோளிலே ஒரு குழந்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதிலே காணப்படுகின்றது. அங்கே அன்பு இருக்கின்றது, பாசம் இருக்கின்றது, கருணை இருக்கின்றது. அப்போ என்ன, இந்த தர்மம் என்ற சொல்லுக்கு தமிழிலே எத்தனையோ கருத்துக்கள் சொல்லப்படுகின்றது. அந்த தர்மத்தை பின்பற்றி வாழ்வதுதான் எங்களுடைய சைவ சமயத்தினுடைய முக்கியமான நோக்கமாக காணப்படுகின்றது. பிள்ளைகள், உலகை எது தாங்குகின்றதோ அதுவே தர்மம். இந்த உலகத்தை எது தாங்கிக் கொண்டு இருக்கின்றதோ அதுதான் தர்மம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அதிலே நாங்கள் எத்தனையோ இலக்கியங்கள் காணப்படுகின்றது. அதில் முக்கியமாக இந்த புறநானூரை அவதானித்து பார்ப்போம். இந்த புறநானூறு என்ற பாடத்திலே அந்த ஒரு பாடல் முக்கியமாக சைவ தர்மத்தை எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் அவதானிப்போம். உண்டாலம் இவ்வுலகம் தமக்கு என முயலா நோட் தாட் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அதாவது உண்டாலம் இவ்வுலகம், இந்த உலகம் உண்டு என்று சொன்னால், அது எதனாலே இந்த உலகம் நிற்கின்றது என்று சொன்னால், தமக்கென வாழா பிறர்க்கென முயலுனர் உண்மையில் உண்மையானே என்கின்றது. அதாவது இந்த உலகத்திலே பிறந்த மனிதர்களிலே தமக்காக அன்றி மற்றவர்களுக்காக எவனொருவன் செயலாற்றுகின்றானோ அவனாலே தான் இந்த உலகம் அழியாது நிலை பெற்றிருக்கின்றது. அதாவது இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொருவரும் தனக்கு தனக்கு தனக்கென்று தான் சேமிக்க நினைக்கின்றார்கள். அவ்வாறு அன்றி எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்திலே எல்லோருக்காகவும் வாழ்கின்றார். அதாவது தனக்கு மட்டுமன்றி பிறருக்காகவும் வாழ்கின்றார்கள். அப்படியான மனிதர்களுக்காகத்தான் பிள்ளைகள் இந்த அழகான உலகம் இன்று வரை காணப்படுகின்றது. இந்த உலகம் எப்படி வந்தது பிள்ளைகள்? இந்த உலகம் என்ன மூன்று பொருட்களாலே எங்களுக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக ஒன்று இறைவன், அடுத்தது சக்தி, அடுத்தது மாயை. இந்த விடயங்கள் எல்லாம் நீங்கள் சைவ சித்தாந்த கோட்பாட்டை கற்கின்ற போது அறிந்திருக்கிறீர்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துக்கு முதற்காரணமாக மாயையும், நிமித்த காரணமாக இறைவனும், துணை காரணமாக சக்தியும் குறிப்பிடப்படுகின்றனர். அப்போ இந்த உலகம் அழகான உலகம் என்று எங்களுக்கு கிடைக்கப்பெற்று இந்த உலகத்திலே நாம் சந்தோஷமாக ஆனந்தமாக இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், அதுக்கு என்ன காரணம்? தமக்கென வாழாது பிறர்க்கென வாழ்கின்றவர்கள் இந்த உலகத்திலே இருப்பதனாலே தான் இன்று வரை இந்த உலகமானது நிலை பெற்று கொண்டிருக்கின்றது.
எங்களோட சைவ சமயத்தை பொறுத்த பிள்ளைகள் நாங்கள் எங்களோட இந்து சமயத்தை ரெண்டு வகையில் பிரித்து பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு மறுபெயர்கள் சொல்லப்படுகின்றது. அவை வைதிக தர்மம், சனாதன தர்மம். இந்த ரெண்டு பொருளையும் திருப்பி பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஒன்று வைதிக தர்மம், அடுத்தது சனாதன தர்மம். வைதிகம் என்றா என்ன பிள்ளைகள்? வைதிகம் என்று சொன்னால் வேதங்களை ஒப்புக்கொள்கின்ற சமயம். எங்களோட இந்து சமயத்தில் எத்தனையோ இலக்கியங்கள் காணப்படுகிறது. என்னென்ன இலக்கியங்கள் இருக்கொன்று சொல்லுங்க பார்ப்போம். வேதங்கள், ஆகமங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், திருமுறைகள், சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள், அப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த இலக்கியங்களிலே வேதங்கள் கூறுகின்ற கருத்துக்களை ஏற்றுக்கொள்கின்ற சமயம், அறநெறியிலே வாழ்கின்ற சமயம் என்றபடியால் எங்களோட சமயத்திற்கு வைதிக தர்மம் என்ற பெயர் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தது பிள்ளைகள், எங்களோட சமயத்திற்கு சனாதன தர்மம் என்ற ஒரு பெயரும் வழங்கப்படுகின்றது. சனாதனம் என்றால் என்ன? பழமையானது. இறைவனுக்கே சனாதனன் என்ற ஒரு பெயர் வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்போ எங்களோட சைவ சமயம் சனாதன தர்மமாக உங்களோட பாடப்பரப்பிலே இந்த சனாதன தர்மம் தான் முக்கியமாக விளக்கப்பட்டுள்ளது. அப்போ சனாதனம் என்று சொன்னால் பழமையானது, நிலையானது, அழிவற்றது, என்றுமே உள்ள சமயம் என்றபடியால்தான் எங்களோட சமயத்துக்கு ஒரு சிறப்பான பெயர் சனாதன தர்மம். அப்போ எங்களோட சமயத்துக்கு என்னென்ன பெயர் வழங்கப்படுகின்றது? சனாதன தர்மம், அடுத்தது வைதிக தர்மம். அந்த ரெண்டையும் நீங்கள் மனதிலே உள்வாங்கி கொள்ளுதல் வேண்டும். அடுத்தது பிள்ளைகள், தர்மம் என்ற சொல்லை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நெறிமுறை, அதாவது எது சரியான பாதையோ அந்த பாதையினாலே நாங்கள் சென்று கொள்வது தான் நெறிமுறை. நெறிமுறை தவறாது வாழ்தல் தான் சைவ தர்மம். எனவே சைவ சமயம் வலியுறுத்துகின்ற நெறிமுறையின்படி ஒரு இந்து ஒருவன் வாழ்தல் தான் சைவ தர்மமாகும். அப்போ அந்த சைவ தர்மத்தை இந்துவாக பிறந்த ஒவ்வொருதரும் வாழ்வி பின்பற்றுதல் வேண்டும். அடுத்தது பிள்ளைகள், எங்களோட சைவ சமயம் இந்துக்களை புண்ணியம் செய்யுமாறு வலியுறுத்துகின்றது. புண்ணியம் என்றால் என்ன பிள்ளைகள்? ஓ, இந்த உலகத்திலே நாங்கள் ஒவ்வொருதரும் இன்னொருவருக்கு செய்கின்ற நன்மைதான், அது எவ்வாறாயினும் செய்யலாம். அந்த செய்கின்ற செயலை சொல்லுவோம் நாங்கள் புண்ணியம். இப்போ பாருங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களே சொல்லுவார்கள், என்ன நீ புண்ணியம் செய்யாலும் பரவாயில்ல, பாவமாவது செய்யாமல் இரு. அப்போ புண்ணியம் என்றால் என்ன? நாங்கள் செய்கின்ற எந்த ஒரு நல்ல செயலாக இருந்தாலும் அந்த செயல் புண்ணியத்தின் பாற்படும். இப்போ பாருங்க, ஒரு இடத்துல நாங்கள் ஒரு சேவை செயல் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவருக்கு நாங்கள் ஒரு உதவியை செய்கிறோம், அது என்ன? புண்ணியம். அப்போ எங்களோட சைவ சமயத்திலே இரண்டு வகையில் புண்ணியம் சொல்லப்படுகின்றது. ஒன்று பதி புண்ணியம், அடுத்தது பசு புண்ணியம். பதி புண்ணியம் என்று சொன்னால் பிள்ளைகள், இறைவனுக்கும் இறை அடியார்களுக்கும் நாங்கள் செய்கின்ற நல்ல தொண்டுகள் எல்லாம் பதி புண்ணியம். பதி புண்ணியம் என்றால் என்ன? அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இறைவனுக்கும் இறை அடியார்களுக்கும் நாங்கள் செய்கின்ற அத்தனை நல்ல செயல்கள் எல்லாம் பதி புண்ணியம். அதே போன்று பிள்ளைகள், நாங்கள் எங்களுக்கும், இப்போ நாங்கள் எங்களுக்காகவும் வாழ்ந்து கொள்ள வேணும், எங்களையும் வாழ வைத்து ஏனையோர்களையும் நாங்கள் வாழ வைக்க வேண்டும். அப்போ என்ன? தனக்கும் ஏனைய உயிர்களுக்கும், இப்போ எங்களை சுற்றி எங்களோடு எத்தனையோ ஜீவராசிகள் வாழுது. பாருங்க, ஆட்டை வளர்க்குறோம், மாட்டை வளர்க்குறோம், கோழியை வளர்க்குறோம், எத்தனையோ ஜீவராசிகளை எல்லாம் நாங்கள் கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் நாங்கள் செய்கின்ற புண்ணியங்கள் எல்லாம் என்ன? பசு புண்ணியம் என்று சொல்லி சொல்லப்படும். அப்போ புண்ணியங்கள் எத்தனை வகை? இரண்டு வகை. அவை பதி புண்ணியம், பசு புண்ணியம். இப்போ இந்த ரெண்டினுடைய கருத்து உங்களை விளங்கிட்டு தானே பிள்ளைகள்? சரி பிள்ளைகள், நாங்கள் இனி அடுத்த விடயத்துக்கு செல்வோம். அடுத்தது பிள்ளைகள், சரியா பிள்ளைகள், அடுத்ததாக நாங்கள் இந்த உலகத்திலே அறச்செயல்கள் எல்லோராலும் செய்ய முடியும் என்று சொல்லி புறநானூறு என்ற இலக்கியம் எங்களுக்கு சொல்கிறது. என்ன சொல்லுகின்றது புறநானூறு? இந்த உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை மனிதர்களாலேயும் நல்ல அறச்செயல்களை செய்ய முடியும் என்று சொல்லி சொல்லுகின்றது. அது மட்டுமல்ல, புறநானூறு, திருக்குறள், ஆத்திசூடி, திருமந்திரம், மணிமேகலை போன்ற எத்தனையோ இலக்கியங்களிலே இந்த உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை மனிதர்களாலேயும் நல்ல அறங்களை செய்ய முடியும் என்று சொல்லி கூறப்படுகின்றது. அதில் பிள்ளைகள் மிக முக்கியமானது என்ன? அதில் எங்களுக்கு திருக்குறள் சொல்லுகின்றது,
மனதிலே எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் நல்ல சிந்தனைகளோடு இருத்தல் தான் சிறந்த அறம். என்ன திருக்குறள் சொல்லுகிறது? எங்களோட உள்ளத்தில் என்ன பிள்ளைகள், உள்ளத்தில் இருக்கிற அழுக்கள் என்ன சொல்லுங்க பாப்போம். அது எல்லார்டையும் மனிதனாக பிறந்த ஆணவத்தோடு கூடி இருக்கிற எங்கள் எல்லோரிடமும் அது இருக்கின்றது. என்னென்ன? வஞ்சகம், சூது, பொறாமை, மற்றது நயவஞ்சகம், அப்படி இத்தனை ஒன்று சொல்லி கொண்டு போவோம். அப்போ எல்லாரிடமும் அந்த தீய குணங்கள் எல்லாம் இருக்கின்றது. அதுக்கு என்ன காரணம்? எங்களிடம் மனம் என்ற ஒரு குரங்கு காணப்படுகின்றது. அந்த மனத்தை நாங்கள் அடக்கினோம் என்று சொன்னால் அவ்வியா சொல்லுகிறார் என்ன, மனம் போன போக்கெல்லாம் போகாதே. மனம்தான் எங்களை இழுத்து கொண்டு போகிறது. அப்போ மனம் போன போக்கெல்லாம் போகாதே, போக நாங்கள் கூடாது. அப்போ அதே கருத்தை எங்களுக்கு வள்ளுவர் சொல்கிறார் என்ன, மனதிலே எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் நல்ல சிந்தனைகளோடு இருத்தல் தான் சிறந்த அறம். அப்போ நல்ல எண்ணங்களோடு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொள்வது தான் சிறந்த அறம். அவ்வாறு இல்லாமல் நாங்கள் சில செயல்களை செய்தோம் என்று சொன்னால் அந்த செயல்கள் எல்லாம் எவ்வாறு சொல்லப்படுகின்றது, வெறும் பகட்டுக்காக செய்யும் கொடைகளாகும். அவையெல்லாம் என்ன, வெறும் ஆரவாரம். சிலர் பாருங்க பிள்ளைகள், சில இடங்களில் சில கொடைகளை கொடுப்பார்கள். என்ன அப்படி கொடுக்கிறதே என்று சொல்லுவார்கள், என்ன இதை நான் தான் கொடுக்கிறேன், என்ற பெயராலாம் கொடுக்க வேணும் என்று சொல்லி சொல்லுவார்கள். அது சரியோ பிள்ளைகள்? நீங்கள் எல்லாம் சைவ சமய பாடத்தை கற்கிற மாணவர்கள் அவ்வாறு செய்யலாமோ? செய்யக்கூடாது. அப்போ வள்ளுவரங்களுக்கு ஒரு அருமையான பாடலிலே அந்த கருத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. அதாவது மனத்துக்கண், எங்களுடைய உள்ளத்தின் உள்ளே மனத்துக்கண் மாசு இளநாதல். மாசு கண்டா என்ன பிள்ளைகள், மாசு கண்டாலும் குற்றம், ஆசு கண்டாலும் குற்றம். அப்போ மனதிலே எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் நாங்கள் நல்ல செயல்களை செய்தால் அதுதான் மிகச்சிறந்த அறம் என்று சொல்லி எங்களுக்கு திருக்குறளே அழகாக திருவள்ளுவர் விளக்குகின்றார். என்றது பிள்ளைகள், இந்த நாங்கள் எல்லாரும் புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். அப்போ எங்களுக்கு சொல்லப்படுகின்றது, திருமூலர் அந்த கருத்தை எங்களுக்கு சொல்லுகிறார், புண்ணியம் செய்வதற்கு பெரும் செல்வம் வேண்டியதில்லை. உலகத்திலே நாங்கள் ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு பெரும் செல்வம் வேண்டியதில்லை. எங்களுக்கு நிறைய காசோ பொருளோ தேவையில்லை. என்ன வேணும்? புண்ணியம் செய்வதற்கு பூ உண்டு நீர் உண்டு. அதில் உங்களுக்கு ஒரு அழகான படம் போடப்பட்டிருக்கு பாருங்கோ. அதில் என்ன, ஒரு பூவும் நீரும் ஒரு அக்கான படம் போடப்பட்டு அந்த படத்திலேயே அவ குடத்தை வச்சு கொண்டிருக்கிறா. அந்த குடத்துக்கு பக்கத்தில் என்ன இருக்கு, ஒரு தாமரை மலர் இருக்கின்றது. அந்த பூவை ஆய்வது போலவும் என்ன, குடத்திலே நீரை எடுப்பது போலவும் தான் அந்த படம் போடப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன நடக்குது, அப்போ ஒரு நாங்கள் புண்ணியத்தை செய்ய வேணும் என்று சொன்னால் ஒரு இறைவனுடைய கோயிலே நாங்கள் என்ன, அங்கே ஒரு பூ மலர்கள் வச்சிருந்தால் அதுக்கு நீரை ஊற்றலாம். அதே மாதிரி அதில் இருக்கின்ற பூக்களை கொண்டு அழகான மாலை கட்டி நாங்கள் இறைவனுக்கு சாத்துவதன் மூலம் என்ன, நாங்கள் புண்ணியத்தை செய்யலாம். அப்போ நாங்கள் புண்ணியம் செய்கிறாக்க எங்களுக்கு பொருள் தேவையோ பிள்ளைகள், நிறைய செல்வம் வேணுமோ? இல்லை. என்ன, எங்களுக்கு நல்ல மனம் இருந்தால் நாங்கள் இறைவனுக்கு புண்ணியத்தை செய்யலாம். அதுக்கு எங்களுக்கு திருமூலர் ஒரு அழகான பாட்டு தந்திருக்கிறார், புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு. புண்ணியத்தை செய்ய வேணுமாக இருந்தால் நாங்கள் பூவும் நீரும் இருந்தாலே எங்களாலே புண்ணியத்தை செய்ய முடியும். அப்போ நாங்கள் இனிமே என்ன புண்ணியம் செய்கிற கண்ட காசு இல்லையோ பொருள் இல்லையோன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது. அடுத்தது பிள்ளைகள், இன்னும் ஒரு பாடல் உங்களுக்கு திருமந்திரத்தில் தான் தரப்பட்டிருக்கின்றது. அந்த பாடலை நீங்கள் அவதானித்துக் கொள்ளுங்கள். இப்போ அந்த பாடலை நாங்கள் இப்போ பொருள் விளங்க பார்ப்போம். யாவருக்குமாம் இறைவருக்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. அந்த பாடலை நாங்கள் இப்பொழுது ராகமாக பார்த்துக்கொள்ள, இப்போ உங்களுக்கு தெரியும் இது பத்தாம் திருமுறை திருமதத்திலே வருகின்ற ஒரு அழகான பாடல். அப்போ நாங்கள் ஒரு பாடலை கற்கின்ற போது என்ன, எங்களுக்கு பண்ணோடும் பக்தியோடும் அந்த திருமுறை பாடல்களை நாங்கள் ஓதினால்தான் எங்களுக்கு மனதிலே சாந்தி, நிம்மதி, சமாதானம், ஒற்றுமை எல்லாம் வரும். அப்போ அந்த வகையிலே இந்த பாடலை அவதானித்துக் கொள்ளுங்கள்.
யாவர்க்கு மாமிறைவர்கோர் பச்சிலை, யாவர்க்கு மாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவர்க்கு மாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்கு மாம் பிறருக்கு இன்னுரை தானே. யாவர்க்கு மாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. அதாவது நாங்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ கடவுள்களை வழிபடுகின்றோம். இப்போ சிவனை வழிபடுகிறோம், அம்மனை வழிபடுகிறோம், பிள்ளையாரை வழிபடுகிறோம், விஷ்ணுவை வழிபடுகின்றோம். அப்படி எத்தனையோ கடவுளர்களை எல்லாம் நாம் கும்பிடுகின்றோம். அந்த இறைவனுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? யாவர்க்கு மாம் இறைவர்க்கு ஓர் பச்சிலை. இறைவனுக்கு நாங்கள் உள்ளத்தோடு, உள்ளத்திலே இருக்கின்ற அன்போடு ஒரு இலையை கொண்டே வைத்து வழிபட்டால் அதுவே சிறந்த தர்மம். இப்போ பாருங்கள் பிள்ளைகள், முருகனை எடுத்துக்கொண்டால் களம்ப மரம் முருகனுக்கு சிறப்பமான மலராக சொல்லப்படுது. அதே மாதிரி சிவபெருமானை எடுத்தால் வில்வ மரம் இறைவனுக்கு சிறப்பாக உகந்ததாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி எங்களுடைய விநாயகப் பெருமானை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அருகு, அவர் அந்த அருகிலே குளிர்ச்சி அடைந்து எங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையையும் எங்களுக்கு தந்து விடுவார். அதே போன்று விஷ்ணு பகவானை நாங்கள் எடுத்துக்கொண்டால் துளசி இலை அவருக்கு சிறப்பாக சொல்லப்படுங்க. அப்போ நாங்கள் இறைவனுக்கு உள்ள அன்போடு ஒரு பச்சிலியை கொடுத்து வழிபட்டம் என்று சொன்னால் அது சிறந்த அறம். அடுத்தது பிள்ளைகள் இரண்டாவது வரியை கவனித்துக் கொள்ளுங்கள். யாவர்க்கு மாம் பசுவுக்கோர் வாயுரை. வாயுரை என்றால் வாயில் ஒன்று ஒரு உரையை போடுறதோ இல்லை. என்ன செய்ய வேணும்? பசுவுக்கு நாங்கள் ஒரு உணவை கொண்டே கொடுத்தல். அதில் உங்களுக்கு பசுவும் போட்டு அந்த பசுவுக்கு பக்கத்தில் பாருங்க, ஒருவர் புல்லை கொடுப்பது போன்ற ஒரு படம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் என்ன, இந்த உலகத்திலே வாழும் நாங்கள் ஜீவராசிகளுக்கு அன்போடு ஒரு உணவை கொடுத்தோம் என்று சொன்னால் அதுவும் சைவ தர்மந்தான். யாவர்க்கு மாம் பசுவுக்கு ஓர் வாயுரை, யாவர்க்கு மாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. அதாவது நாங்கள் உணவை உண்ணுகின்ற போது எங்களுடைய கையால் ஒரு பிடி என்றாலும் மற்றவர்களுக்கு கொடுத்து சாப்பிட்டோம் என்று சொன்னால் அதுதான் இனிமையான உணவு. இப்போ உதாரணமாக பிள்ளைகள், இந்த ஒரு கைப்பிடி என்ற ஒரு நினைவு அல்ல அந்த கருத்து ஏன் வந்தது என்று சொன்னால், முந்தைய ஒரு காலப்பகுதியிலே நாங்கள் வாழ்வதற்கு முன்னர் எங்களுடைய நாட்டிலே அந்நியருடைய ஆட்சி காலம் ஏற்பட்ட வேளையிலே பசி, பட்டினி, என்ன துன்பம், வறுமை எல்லாம் எங்களோட நாட்டிலே அதிகளவிலே காணப்பட்டது. அத்தகைய ஒரு சூழ்நிலையிலே எங்களோட சைவ சமயத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற வகையிலே சைவத்தின் காவலராக நல்லூரிலே உதித்த ஆறுமுக நாவலவர்கள் என்ன செய்தார்? இந்த மக்கள் பசியோடு இருக்கலாமா பிள்ளைகள்? ஒரு நாளும் இருக்க முடியாது. எதையும் நாங்கள் இழக்கலாம், சாப்பாட்டு இல்லாமல் எங்களாலே இருக்க முடியாது. அப்போ என்ன செய்தார்? ஒவ்வொரு வீடு வீடாக சென்று ஒரு கைப்பிடி அரிசி வாங்கி அந்த அரிசியிலே கஞ்சி வச்சு மக்களுடைய பசிப்பிணியை போக்கினாரா? அப்போ அந்த வகையில் தான் பிள்ளைகள் என்ன, நாங்கள் இன்றைக்கும் பாருங்கள் பிள்ளைகள், எங்களோட வீட்டிலே அம்மாமார் அம்மம்மாமார் என்ன வீட்டிலே அரிசி போட என்ன செய்வார்கள்? இந்த சுண்டாலே அளந்து அரிசியை போட்டுட்டு இந்த கையால் ஒரு பிடி அரிசியை அவர்கள் போடுவார்களேன். எங்களோட வீட்டில் நாய் இருக்குது, என்ன வேறு விலங்குகள் இருக்குது, பறவைகள் இருக்குது. அப்போ அதற்கு நாங்கள் உணவை கொடுக்க வேணும். அப்போ அது மாதிரித்தான் இங்கேயும் எங்களுடைய திருமூலர் மூன்றாவது அடியில் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், யாவர்க்கு மாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. அப்போ ஒரு கைப்பிடியாவது நாங்கள் கொடுக்க வேண்டும். நான்காவது வரியை பாருங்கள் பிள்ளைகள், யாவர்க்கு மாம் பிறருக்கு இன்னுரை தானே. என்ன சொல்லப்படுகிறது? நாங்கள் பிறரோடு கதைக்கின்ற போது வன்சொல் சொல்லக்கூடாது. என்ன சொல் சொல்லணும்? இன்சொல். வள்ளுவ பெருந்தகை தன்னுடைய திருக்குறளிலே என்ன செய்திருக்கிறார்? 10 பாடல்களை அழகாக இனியவை கூறல் என்ற அதிகாரத்தின் மூலம் தெளிவுபடுத்தியிருக்கிறார். யாவர்க்கு மாம் பிறருக்கு இன்னுரை தானே என்ற அடிகள் மூலம் இந்த கருத்து வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்தது பிள்ளைகள், பொருள் வசதி அற்றவர்கள் புண்ணியம் செய்யலாமேனின், அதாவது பொருள் இல்லாதவர்களே புண்ணியம் செய்யலாமேனின், பொருள் வசதி உள்ளவர்கள் புண்ணியம் செய்யாது விடின், அது எவ்வாறு சொல்லப்படும்?
பாவமாகவே கருதப்படும். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும்? கட்டாயம் இந்த உலகத்தில் புண்ணியம் செய்து வாழ வேண்டும். வசதி உள்ளவர்கள் புண்ணிய கர்மங்கள் செய்யாது இருத்தல் பாவமாகும். அப்போ மனிதர்களாகிய அரியது அரிது மானிடர் ஆதல் அரிது என்று அவை பிராட்டி சொன்னது போன்று அரிய புறப்பாகிய இந்த மானிட புறப்பை எடுத்த நாங்கள் கட்டாயம் தீவினைகளை செய்யாது இருந்து என்ன நன்மைகளை நாங்கள் இந்த பூமியிலே செய்து இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். இந்த நாங்கள் புண்ணியம் செய்தாதான் பிள்ளைகள் நாங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். எங்களுக்கு இந்த பிறப்பை விட என்ன எத்தனையோ பிறப்புகள் இருக்கிறது. என்ன மாணிக்காசு சொல்லியிருக்கிறார், என்ன கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய். இப்போ நாங்கள் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம், இனி நாங்கள் முனிவராக வரலாம். நாங்கள் செய்கிற செய்க அதே மாதிரி தேவராகவும் நாங்கள் வரலாம். அப்போ என்ன இந்த உலகத்திலே பிறந்த நாங்கள் மானிடராகிய நாம் தீவினைகளை செய்யாது இருந்து இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். ஆதலால் நாம் தர்மம் செய்வோமாக. அப்போ என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் தர்மத்தை செய்ய வேண்டும். அறங்கள் யாவற்றிற்கும் அடிப்படையாக அமைவது அன்பு. என்ன இப்போ நாங்கள் தர்மம் என்றதுக்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக விளங்குவது பிள்ளைகள் அன்பு. அதுக்காக தான் திருமுறை சொல்லியிருக்கிறார், அன்புதான் கடவுள், அன்பே சிவம், கடவுள் என்று சொல்வது அன்பு. அப்போ இதனால தான் நாங்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறோம், குடும்பத்தவர்களிடம் அன்பிருப்பதனாலே தான் நாங்கள் அவர்களுக்கு பல நன்மைகளை செய்கின்றோம். என்ன குடும்பத்தில் இப்போ ஒரு தம்பி எடுத்துக்கொண்டாலும் ஒரு தங்கச்சி எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறோம். இப்போ பாருங்கள், எங்களுக்கு அம்மா உதவி செய்கிறார், அப்பா உதவி செய்கிறார், எங்களோட உறவினர்கள் உதவி செய்கிறார்கள். அப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம், எங்களிடம் அன்பு இருக்கிறதால தான் அந்த உதவியை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற மனப்பாங்கு எங்களுக்கு ஏற்படுகின்றது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அன்பு இருப்பதனால்தான் நாம் மற்றவர்களுக்கு நன்மையே செய்கின்றோம். அதுபோல உலகத்திடம் உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை உயிர்களிடமும் நாங்கள் என்ன செய்ய வேணும், அன்பு செலுத்த வேண்டும். இதைத்தான் எங்களுக்கு சொல்லப்படுகிறது வள்ளுவர், அன்பு ஈன்ற குளவி அருள். குளவி என்று சொன்ன என்ன, அடுக்கலம்பிற்கு குளவியோ இல்லை, என்ன குளவி என்று சொன்னால் குழந்தை. அதிலே உங்களுக்கு ஒரு அம்மாண்டையும் பிள்ளைன்றையும் படம் போட்டுக்கோங்க பாருங்க, அன்பின் மூலம் எங்களுக்கு கிடைப்பது குழந்தை, அன்பு ஈன்ற குளவி அருள். அப்போ நாங்கள் அருளை பெற வேணுமாக இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளிடம் நாங்கள் அன்பு செலுத்தினோம் என்று சொன்னால் அந்த அன்பின் மூலம் நாங்கள் ஆண்டவனை காணலாம். அப்போ கடமையினூடாக கடவுளை காணலாம் என்பது போல அன்பின் மூலம் நாங்கள் அருளை பெற்றுக்கொள்ளலாம். அன்பு என்பது பிள்ளைகள் அருள் கருணை என்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றது. அப்போ என்னென்ன பெயர் சொல்லப்படுகிறது, அருள் கருணை. அப்போ அன்பு என்பது அருள் கருணை என்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றது. அன்பு இருக்குமாயின் கொலை புலாலுண்ணல் களவு பொய் பேசுதல் புறங்கூறுதல் போன்ற செயல்கள் எங்களை விட்டு அறவே நீங்கிவிடும். அப்போ என்ன என்னென்ன எங்களிடம் இருக்கிற கூடாத குணங்கள், கொலை பொறாம எங்கள்கிட்ட கூட இருக்குது பிள்ளைகள். என்ன நான் ஒரு நல்லா கஷ்டப்பட்டு படித்து நல்லா உயர்ந்தால் நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், ஆனால் அவையில் எங்களுக்கு பொறாமை வருது, பொறாமை வரலாமோ இல்லை, என்ன செய்யணும் நீங்கள், அவர்களை மாதிரி படித்து நான் உயர்நிலைக்கு போகணும்னு நினைக்க வேணுமே தவிர ஒரு நாளும் பொறாமை கொள்ளக்கூடாது. அப்போ நாங்கள் பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டும் சொல்லுவாள். என்ன பொறுத்தார் அரசாழ்வார் பொங்கினார் காடுறைவர். அப்போ நாங்கள் பொங்கக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது. அடுத்தது பிள்ளைகள் புறங்கூறுறது, என்ன புறங்கூறுறன்னு சொன்னால் ஒருவரை பற்றி இன்னொருவருக்கு கூடாமல் சொல்கிறது, அவர் அப்படியாம் இவர் இப்படியாம் இவ அப்படியாம்னு சொல்லி அவரை பற்றி நாங்கள் கூடாது சொல்கிறது. அடுத்தது பிள்ளைகள் பொய் சொல்கிறது, எங்களோட வாயில் எப்போ என்ன வரணும், அக்கதான் எங்களுக்கு ஆண்டவன் வாயை தந்திருக்கிறான், என்ன வாயே வாழ்த்து கண்டாய் நான் கருத்து சொல்கிறார். என்ன இந்த உடம்பு தரப்பட்டனுடைய முக்கியமான காரணமே என்ன, அத்தனையும் நாங்கள் கடவுளுக்கு நல்ல சேவைகளை நல்ல செயல்களை செய்வதற்காகத்தான் எங்களுக்கு இந்த உடலே எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அப்போ வாயே வாழ்த்து கண்டாய், அப்போ வாயால் நாங்கள் என்ன சொல்லக்கூடாது, இனிமேல் சொல்லுவீங்களோ இல்லை. அப்போ நாங்கள் வாயால் பொய் சொல்லக்கூடாது, அப்போ நாங்கள் பொய் சொல்லக்கூடாது, களவெடுக்கக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, புறம் கூறக்கூடாது, அந்த அதே மாதிரி பொறாமை கொள்ளக்கூடாது. இவை எல்லாவற்றையும் நாங்கள் நீக்கினோம் என்றால் எங்களிடம் என்ன வரும், நல்ல பண்புகள் வரும் பிள்ளைகள். அப்போ நல்ல பண்புகள் வந்தால் என்ன செய்வோம், நல்ல செயல்களை எல்லாம் நாங்கள் செய்து கொள்வோம். அப்போ அந்த புறங்கூற தீய பழக்கங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நீக்கிவிட்டு
என்ன செய்ய வேணும்? நல்லது செய்ய எங்களை பழக்கிக் கொள்ளுதல் வேண்டும். அடுத்தது பிள்ளைகள், மனிதனது அடிப்படை தேவைகள் உணவு உடை உறையுள். இவங்களுக்கு என்னென்ன தேவை பிள்ளைகள்? உணவு வேணும், உட தேவை, உறையுள் தேவை. உணவு இல்லாமல் நாங்கள் வாழுவோம் பிள்ளைகள்? வாழவே முடியாது. பண்டை கால போதில் இருந்து வாழ்ந்த மக்கள் பிள்ளைகள் என்ன, இலைகள் குலைகள் மரப்பட்டைகள் இவற்றால் ஆடைகளை அணிந்தார்கள். இப்போ எங்களுடைய தன்மானத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்வதற்கு எங்களுக்கு ஆடை அல்லது உடை அவசியம். அடுத்தது பிள்ளைகள் உறையுள். உறையுள் என்றால் என்ன? நாங்கள் வாழுகின்ற வீடு. மாட மாளிகைகள் கட்டி வாழ வேணும் என்று இல்லை பிள்ளைகள். எங்களுடைய வசதிக்கேற்ற வகையிலே நாங்கள் என்ன செய்ய வேணும்? சிறிய வீடு சிறுக கட்டி பெருமையாக அல்லது பெரிதாக வாழ்ந்து கொள். அப்போ நாங்கள் உறையில் வேணும். அப்போ எங்களுடைய அடிப்படை தேவைகளான உணவு உடை உறையில் என்ற மூன்றும் எங்களுக்கு அவசியம். அப்போ அந்த மூன்றும் இந்த உலகியல் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியம். அது மனிதர்களுக்கு மட்டுமா பிள்ளைகள்? இல்லை, அத்தனை ஜீவராசிகளுக்கும். இப்போ மனிதர்களை எடுத்துக்கொண்டான, விலங்குகளை எடுத்துக்கொண்டான, பறவைகளை எடுத்துக்கொண்டான, அத்தனை பேருக்கும் என்ன, உணவு என்பது அவசியம். அந்த மூன்று படத்தையும் கவனித்து கொள்ளுங்கள். இப்போ பாருங்க பிள்ளைகள், முதலாவதில் நாங்கள் என்ன, எங்களை போல உங்களை மாதிரி சின்ன பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், உணவு உண்பதற்காக என்ன தயாரான நிலையிலே இருக்கிறார்கள். அடுத்ததில் பாருங்க பிள்ளைகள், ஒரு விலங்கு என்ன கரெக்டாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. அடுத்ததில் பாருங்கோ, காகம் ஒன்று உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறதில் சாப்பிடுவதற்கு தயாராக இருப்பது போன்று அந்த மூன்று படங்களும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அப்போ என்ன, உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை ஜீவராசிகளுக்கும் உணவு என்பது அவசியம். இந்த உணவு இல்லையன்னு சொன்னால் என்ன சொல்வார்கள், பசிவரின் பத்தும் பறந்து போகும். இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன, பசி வந்தால் டீச்சர் படிப்பிக்கிற விளங்குமோ? இல்லை, உங்களோட புலன் முழுக்கம் சாப்பாடுலான்னு போடும் இல்லையா. அப்போ என்ன செய்ய வேணும், பசிவரின் பத்தும் பறந்து போகும். அப்போ எங்களோட மனிதர்களாக பிறந்த நாங்கள் எங்களுடைய அடிப்படை தேவைகளான உணவு உடை உறையில் என்பனவற்றை என்ன திருப்திகரமாக பெற்றுக்கொண்டால் தான் இந்த உலகத்திலே நிம்மதியாக சந்தோஷமாக எங்களாலே வாழ முடியும். உலகில் ஒரு மனிதனோ விலங்கோ பசித்திருப்பதை பார்த்திருப்பதே பாவம். என்ன பிள்ளைகள், இந்த உலகத்திலே ஒரு மனிதரை எடுத்துக்கொண்டான அல்லது ஒரு விலங்கை எடுத்துக்கொண்டான அல்லது ஒரு பறவைகள், நாங்கள் வீட்டில் வளர்க்குற ஒரு விலங்கை எடுத்தான பறவைகளை எடுத்துக்கொண்டிருந்தான, அது பசித்திருக்கின்ற போது நாங்கள் அதை பார்த்து கொண்டிருந்தாலே எங்களுக்கு அது பாவமாகத்தான் கருதப்படுகின்றது. உணவினாலே தான் எங்களோட உயிர்கள் வாழுகின்றன. என்ன, உணவு இருந்தால் தான் இந்த உடம்பு வாழும். இல்லாட்டி என்ன செய்வேன், இந்த உடம்பை விட்டு பிள்ளைகள், இந்த உடம்பு ஒரு பழைய சட்டை என்று கழித்து விட்டு உயிர் என்ன செய்யும், வேறு உடலுக்குள்ளே போய் சேர்ந்துடும். திருமந்தத்திலே அழகான ஒரு பாடல் இருக்கிறது, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திறம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தார் உயிரை வளர்த்தாரே. அதாவது இந்த உடம்பு இருந்தால் தான் சொல்வார்கள் ஒரு பழமொழி, சுவர் இருந்தால்தான் சித்திரம் கீறலாம். ஒரு நல்ல அழகான ஒரு படத்தை நாங்கள் வரைய வேணுமாக இருந்தால் எங்களுக்கு நல்ல சுவர் ஒன்று வேணும். அந்த சுவரில் தான் நாங்கள் நல்ல ஒரு படத்தை கீறிக்கொள்ளலாம். அது மாதிரி பிள்ளைகள் எங்களுக்கு கட்டாயம் என்ன தேவை, உணவு தேவை. அப்போ அதுக்காக தான் சொல்லப்படுகிறது, எங்களுக்கு மணிமேகலையில் சொல்லப்படுது பிள்ளைகள், தாகத்துக்கு தண்ணீரும் பசிக்கு உணவும் கொடுத்தவன் தான் உயிர் கொடுத்தவன். அதாவது என்ன பிள்ளைகள், இப்போ உங்களுக்கு சரியான தண்ணி விடா இருக்கு. நீங்கள் ஒரு பாதியாரங்கள் ஒரு தம்பி தண்ணி குடிச்சு கொண்டிருக்கார் பாருங்கோ, இந்த படத்தை கவனம் வச்சு கொள்ளுங்கள். அப்போ என்ன, ஒரு வழி தூர இடங்களுக்கு நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களுக்கு சிட்டியாக தாகமாக இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் என்ன, ஒரு இடத்துல என்ன தண்ணி போத்திலோடையோ அது தண்ணி இருந்துன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், உப்படா வேண்டியதை பருகுவோம்ன்ற எண்ணம் எங்களுக்கு வரும். அப்போ அது மாதிரி என்ன, உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. அப்போ தாகத்துக்கு நாங்கள் தண்ணீர் கொடுக்க வேண்டும், பசிக்கு நாங்கள் அது என்ன சாப்பாடாக இருந்தாலும் சரி பிள்ளைகள். இப்போ எங்களோட வீட்டிலே ஒரு நாங்கள் கஞ்சி தான் வச்சு நாங்கள்னு சொன்னால் பரவாயில்லை, என்ன செய்யணும், அந்த கஞ்சியை கொடுத்தால் அவர் அதை குடித்து விட்டு வாழ்த்து செல்வார்கள். இப்போ வீட்டுக்கு ஒரு சிவனடியார் வருகின்ற நேரத்தில் வருகின்ற போது யாரை கூப்பிடுவினம், அம்மாண்டு தான் கூப்பிடுவினம். எங்களோட வீட்டிலாம் மெருகினம் தானே பிள்ளைகள். அப்போ என்ன, பிச்சி எண்டு வந்து கேட்டால் நாங்கள் கட்டாயம் கொடுக்க வேணும், அதை என்ன எங்கள்கிட்ட இருக்குதோ அதை நாங்கள் கொடுக்க வேண்டும். அப்போ உணவு கொடுத்தவர் என்ன, உண்டி என்று சொன்னால் உணவு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. அப்போ உணவை கொடுத்தவன் அவனுக்கு என்ன, உயிரை கொடுத்தவனாக கருதப்படுவான். இது மணிமகளையில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது.
அடுத்தது பிள்ளைகள், இறந்தவர்களுக்கு இல்லை என்னாத உணவு கொடுத்தல் வேண்டும். இறந்தவர்கள் சொன்னால் எங்கள்கிட்ட வேண்டுவதற்காக வருபவர்களை சொல்வார்கள் இறப்பவர்கள். அப்போ பாருங்க, இப்போ இது நீங்கள் உங்களுடைய சமய பாடத்திலே படிக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது. இப்போ ஒரு அந்தந்த சிவாச்சாரிகளை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு ஆறு கடமைகள், சட்கடமைகள் சொல்லப்படுது. ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல். அப்போ இறத்தல்னு சொன்னால் நாங்கள் கொடுக்குற பொருட்களை வேண்டுவது தான் ஏற்றல். அப்போ நாங்கள் என்ன, எங்களோட வீட்டுக்கு ஒருவர் இறந்து வருகின்றவர்களுக்கு இல்லை என்ன அது உணவு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்மை நம்பி வாழும் வாயில்லா பிராணிகள், என்ன எங்களை வாய் இல்லையோ, இருக்க பிள்ளைகள் அவர்களால் பேச முடியாது, வார்த்தைகளாலே சொல்ல பிள்ளைங்களை பாருங்க. உங்களோட ஆடு இருக்குது, மாடு இருக்குது, கோழி இருக்குது, பாருங்கோ. அந்த மாடு உங்கள்ட்ட கேட்குதோ, எனக்கு பசிக்குது சாப்பாடு போடுண்டு. இல்லை, இப்போ உங்களோட தம்பி கேட்பாள், தங்கச்சி கேட்பாள், என்ன எனக்கு பசிக்குதாக்கா சாப்பாடுதா, அண்ணா சாப்பாடுதான்னு கேட்பாள். ஆனால் இந்த வாயில்லா பிராணிகள் என்று சொன்னால் வாயாலே பேச முடியாத பிராணிகள். அப்போ என்ன, அந்த வீட்டிலே வளர்க்கின்ற பிராணிகளுக்கு, வாயில்லா ஜீவன்களுக்கு உரிய நேரத்திலே, எந்த நேரத்தில் நாங்கள் உணவு கொடுக்க வேணுமோ அந்த நேரத்திலே, உரிய நேரத்திலே உணவும் நீரும் வழங்குதல் வேண்டும். இப்போ நாங்கள் மட்டும் படிவாக சாப்பிட்டுட்டு நித்திரை கொள்ளக்கூடாது, அப்போ எங்களோட உடம்பை மட்டும் வளர்க்கக்கூடாது. எங்களோட வீட்டிலே வளர்க்கின்ற விலங்குகளையோ பறவைகளுக்கு உரிய நேரத்திலே உணவும் நீரும் வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, விரத கால பகுதியிலே பாருங்கள், கட்டாயமாக, அதிலே எந்த விரத காலத்தில் எல்லாட்டிலும் புரட்டாதி சனி விரத கால பகுதியிலே கட்டாயம் நாங்கள் என்ன செய்கிறோம், காகத்துக்கு உணவு வைத்த பிறகுதான் நாங்களே உணவை உண்ணுவோம். அப்போ அது என்ன பிள்ளைகள், எங்களுடைய சைவ தர்மமாகத்தான் அவை எல்லாம் சொல்லப்படுகின்றது. அப்போ நாங்கள் கட்டாயம் தர்மம் செய்துதான் இந்த உலகத்திலே வாழ எங்களை பழக்கிக் கொள்ளுதல் வேண்டும். கோயில்களிலே மகோத்சவ காலங்களில் அன்னதானம் செய்தல் நாம் காலங்காலமாக செய்து வருகின்ற தர்மமாகும். அதாவது எங்களுடைய ஆலயங்களிலே மகோத்சவம் என்ன பிள்ளைகள், கொடியேற்ற திருவிழா பிள்ளைகள். அப்போ இந்த கொடியேறு திருவிழா தொடங்கினா பாருங்க பிள்ளைகள், இப்போ நல்லூரை எடுத்துக்கொண்டு அங்கே 25 நாள் எங்களுக்கு மகோத்சவ கிரியம் நடைபெறுது. சில ஆலயங்களில் 15 நாள் மகோத்சவம் நடைபெறுகிறது, சில ஆலயங்களில் 10 நாள் மகோத்சவம் இடம்பெறுகிறது. இப்போ அந்த ஆலயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களன்னா தெரியும், ஆலய விழாக்கள் கிரியைகள் எல்லாம் முடிந்த பிறகு மாகேஸ்வரர் பூசை அல்லது மகேஸ்வரர் பூசை என்று சொல்லி அன்னதானம் கொடுக்குற ஒரு நிகழ்வு இருக்கின்றது. இப்போ பாருங்கள் பிள்ளைங்க, நாங்கள் எத்தனையோ பொருட்களை தானம் செய்கிறோம். தானம் செய்கிறோன்னு சொன்னால் என்ன, கொடை, ஒரு ஆளுக்கு நாங்கள் அந்த இல்லாத ஒருவருக்கு அந்த பொருளை நாங்கள் கொடுப்பது தான் தானம். இப்போ பாருங்கோ, நாங்கள் அன்னதானம் செய்கிறோம், இரத்த தானம் செய்கிறோம், வஸ்திர தானம் செய்கிறோம். வஸ்திரம்னு சொன்னால் ஆடை. இப்போ பாருங்கள், ஒரு நிற்கதியான ஆக்களுக்கு எல்லாம் நாங்கள் என்ன ஆடை உடுப்பு கொடுக்குறோம். அப்போ என்ன வஸ்திர தானம், அதை விட என்ன இருதய தானம், எங்களுடைய இதயத்தையே நாங்கள் கொடுக்குறோம். சரிங்க பிள்ளைங்க, அப்படி எத்தனையோ தானங்களை எல்லாம் நாங்கள் செய்து வருகின்றோம். அதில் ஒரே ஒரு பொருள்தான் மட்டும் பிள்ளைகள் போதும் என்று சொல்லப்படும். அது என்ன பொருள், இந்த தானங்களிலே சிறந்த தானமாக சொல்லப்படுகின்ற அன்னதானம். அன்னம் என்று சொன்னால் உணவை நாங்கள் தானமாக கொடுப்பது தான் இந்த அன்னதானம். இந்த அன்னதான பணியை பிள்ளைகள் முக்கியமாக நாங்கள் எங்களுடைய இலங்கையிலே சிறப்பாக ரெண்டு ஆலயங்களை பார்த்திருப்பீர்கள். இப்போ உங்களை எல்லாருக்கும் தெரியும், அந்த ரெண்டு கோயிலுக்கும் நீங்கள் போயிருக்கிறீர்கள். சரியோ பிள்ளைகள், அதிலே ஒன்று என்ன, அன்னதான கந்தன் என்ற சிறப்பு பெயராலே அழைக்கப்படுகின்ற எங்களுடைய செல்வச்சன்னதி ஆலயத்திலேயும், அதே மாதிரி இந்த நான்கு பக்கமும் கடலாலே சூழப்பட்டு அம்பியனுடைய அருளாட்சி நடைபெறுகின்ற நைனி நாகபூசணி அம்மன் ஆலயத்திலையும் நீங்கள் சென்று பார்த்தீங்கள்னு சொன்னால் என்ன தெரியும், எந்த நாளுமே உணவு கொடுப்பார்கள். அது ஒரு சிறந்த தர்ம செயல் அல்லது அறச்செயல். இப்பொழுதுமே நாங்கள் போனால் வயிறார உணவுண்டு வாழ்த்தி வரலாம். அப்போ அப்படியான ஒரு அறச்செயலை என்ன செய்கிறார்கள், இன்றைக்கு எங்களுடைய வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் புண்ணியவான்கள் என்ன செய்கிறார்கள், இந்த அறச்செயலை செய்து கொள்கிறார்கள். அப்போ நாங்கள் கட்டாயம், நாங்களும் எங்களால் இயலாவிட்டாலும் எங்களை இருக்கின்ற சிறு தொகையை கொடுத்தாவது அந்த பணியிலே எங்களை நாங்கள் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இன்றும் நீங்கள் அந்த ரெண்டு ஆலயங்களிலேயும் செல்வச்சன்னதி நைனாதீவு அந்த அது உங்களுக்கு பரீட்சையிலே முக்கியமான ஒரு வினா. அப்போ இந்த இரண்டு ஆலயங்கள்லையும் இன்றும் அன்னதானம் வழங்கப்படுகின்ற ஒரு அறச்செயலை நீங்கள் கண்கூடாக கண்டுகொள்ளலாம்.
அது மட்டும் இல்லை பிள்ளைகள், அநாதை இல்லங்களுக்கு பொருளுதவி செய்தல் இயற்கையாலும் செயற்கையாலும் ஏற்படும் அனர்த்தங்களின் போது நிற்கதி, அதாவது இவருமே எங்களுக்கு இல்லை என்று சொல்லி வாழ்கின்ற போதிலே நிற்கதி, கதிகள் அற்றவர்களுக்கும் நாங்கள் உதவிகள் செய்தலும் எங்களோட உயர்ந்த புண்ணியமாகவே சொல்லப்படுகின்றது. இப்படி பாருங்க, தாய் தந்தையர்களை இழந்து எத்தனையோ அநாதைகள் வாழ்கிறார்கள். இன்றைக்கு பாருங்க, கைதடியில் முதியோர்கள் வாழ்கிறார்கள், முதியோர் இல்லம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி எங்களுடைய திருநெல்வேலியிலே பாருங்க, அநாதை சிறுவர் இல்லங்கள் இருக்குது. இல்லை, எங்களோட யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லை பிள்ளைகள், மட்டக்கிழப்பிலையும் கருணை இல்லம் ஒன்று ஒன்று இருக்குது. அப்படி எத்தனையோ இல்லங்களை அழைத்து என்ன தாய் தந்தை இல்லாத பிள்ளைகள் எல்லோரையும் சேர்த்து அவர்கள் அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறப்ப அந்த நிறுவனத்துக்கு நாங்கள் என்ன செய்யலாம், பொருளுதவி செய்யலாம். இயற்கையாலும் செயற்கையாலும் ஏற்படும் அனர்த்தங்களை, இயற்கை அனர்த்தம் என்ன, பூகம்பம், சூறாவளி, சுனாமி, அப்படி எல்லாம் ஏற்படுதான பிள்ளைகள். பட் செயற்கை அர்த்தம்னு சொன்ன இன்னொருவராலே எங்களுக்கு வருகின்ற ஆபத்துகள், துன்பங்கள் தான் செயற்கையாக வருகின்ற ஆபத்துகள். அப்போ அப்படி வருகின்ற நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம், அத்தனையும் இழந்து விடுவோம். அப்படி இழக்கிற நேரத்திலே எங்களுக்கு ஒருவருமே இல்லை, நிற்கதி. அந்த நிற்கதியிலே இருக்கிற மாணவர்களுக்கோ பிள்ளைகளுக்கோ மக்களுக்கோ என்ன செய்ய வேணும், எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் செய்தல் வேண்டும். அதில் உங்களுக்கு ஒரு படம் தரப்பட்டிருக்கு பாருங்கோ, அவர்கள் எல்லாருக்கும் உணவு வழங்கப்பட்டு அவர்கள் உணவை சாப்பிடுவதற்கு உணவு உடனே சாப்பிடலாம் பிள்ளைகள். என்ன திருநாக்கர் சொல்கிறாரு, என்ன ஒரு உணவை எங்களுக்கு கடவுள் தந்திருக்கிறார், அப்போ அந்த கடவுளை நாங்கள் வணங்கி அவருக்கு ஒரு தேவாரம் பாடி அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்ற தேவாரத்தை பாடிய பிறகுதான் நாங்கள் உணவு உண்ண முடிப்போம். நீங்கள் அந்த செல்வச்சன்னதியில் போனால் பார்த்தா தெரியும், அதே மாதிரி எங்களுடைய நல்லூர் மகோத்சவ காலப்பதியில் போனால் தெரியும், அந்த பாடல்களை பாடிய பிறகுதான் அந்த உணவை அவர்கள் உண்ணுவார்கள். அப்போ எனவே நாங்கள் என்ன செய்ய வேணும், இந்த அநாத இல்லங்களுக்கு பொருளுதவி செய்யலாம், மற்ற இயற்கை செயற்கையால் அழிவு வந்தால் அதற்கு உதவி செய்தல் எல்லாம் என்ன புண்ணிய செயல்களாகத்தான் கூறப்படுகின்றது. நம் முன்னோர்கள் பல அறச்செயல்களை எல்லாம் காலங்காலமாக செய்திருக்கிறார்கள். இப்போ நாங்கள் செய்கிற இல்லை பிள்ளைகள், எங்களுக்கு முதல் வாழ்ந்தவர்கள் யார், முதல் வாழ்ந்தவர்கள் எங்களுடைய தாய் தந்தை பெற்றோர் என்ன, அவர்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார், இப்போ தம்பி தங்க எல்லாம் எங்களுக்கு புறகுவாராக்கள். அப்போ எங்களுக்கு முதல் வாழ்ந்தவர்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள், பல அறச்செயல்களை எல்லாம் செய்திருக்கிறாங்க. பழிப்போக்கர்கள் இளைப்பாறு செல்வதற்காக தம் வீடுகளின் முன்பாக நிழற்பந்தர்களை அமைத்தும் தாக சாந்திக்காக வீதி ஓரங்களிலே தண்ணீர் பந்தல்களை அமைத்தும் பல தொண்டு செய்துள்ளனர். இன்றைக்கும் பிள்ளைகள் நீங்கள் பார்க்கலாம், எத்தனையோ வீடுகளுக்கு முன்னாலே அவர்கள் என்ன ஒரு கொட்டில் மாதிரி ஒன்று போட்டு அதுக்குள்ளே பக்கத்தில் ஒரு மேசையோ என்ன வச்சு விட்டு அதுக்கு மேலே என்ன ஒரு மண் குடத்தில் நல்ல தண்ணி தண்ணீரை வைத்து விட்டு அதனை ஒரு இதால் மூடி அதுக்கு மேலே ஒரு பேணியோ ஏதோ வச்சு விடுவார்களே. இந்த வழிப்போக்கர் தூரடந்தத்துலேருந்து வந்து போகிறவர்கள் அதில் தண்ணியை குடித்துட்டு போகலாம். அதே மாதிரி என்ன தண்ணீரை எடுப்பதற்காக சில இடங்களை பெப்பச்சிருப்பாங்க. என்ன நாங்கள் ஓட எங்கேயோ களைச்சி வந்த உடனே வந்து பெப்பத்தில் வந்து அந்த தண்ணியை நாங்கள் குடிச்சிட்டு போவோம். அப்போ இது நாங்கள் செய்யல பிள்ளைகள், எங்களுக்கு முதல் வாழ்ந்த மூதாதையர்கள் நம் முன்னோர்கள் அவர்கள் கூட என்ன காலங்காலமாக பல அறச்செயல்களை ஆற்றி வந்துள்ளனர். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், இப்போ எங்களுடைய திருக்கோயில்களில் ஒரு மகோத்சவம் நடந்தால் அல்ல இப்போ ஒரு தேர்த்துலான்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் தேர் இழுத்து களைச்சி போடுவோம். என்ன நடக்கும், உடனே அவர்கள் அங்கே தண்ணீர் பந்தர்கள் அமைத்திருப்பார்களாம், அந்த தண்ணியில் போய் நாங்கள் என்ன தாக சாந்தி செய்து கொள்ளுவோம். அந்த தண்ணியில் போய் குடித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு மனதிலே ஒரு நிம்மதி வரும், எங்களோட களைப்பெல்லாம் எங்களை விட்டு ஓடிவிடும். அப்போ அதாலே எங்களுக்கு என்ன ஒரு நிம்மதி வரும். அப்போ நாங்கள் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே போடுவோமோ, அப்போ இந்த துன்ப நேரத்திலே எங்களுக்கு இந்த தண்ணியை தந்திருக்கிறார்களே என்று சொல்லி நாங்கள் என்ன செய்வோம், அவர்களை வாயார வாழ்த்து செல்வோம். அப்போ அதனால் நாங்களும் வாழ்வோம், அவர்களும் வாழ்வார்கள். இன்றைக்கும் நீங்கள் அந்த செயற்பாடை காணக்கூடியதாக இருக்கின்றது. மன்னர்கள் மட்டுமன்றி அந்த காலத்திலே வாழ்ந்த முன்னோர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், மனிதர்களுக்கு மட்டுமன்றி விலங்குகளுக்கும் பல அறச்செயல்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள். என்ன செய்திருக்கிறார்கள், மேய்ச்சலுக்கு சென்ற கால்நடைகள், அதாவது கால்நடை என்று சொன்னால் என்ன இந்த ஆடு மாடுகள் பிள்ளைகள் முக்கியமாக இதில் மாட்ட சொல்லுவார்கள், என்ன மேய்ச்சலுக்கு சென்ற கால்நடைகள் நீர் அருந்துவதற்கு தண்ணியை குடிப்பதற்காக நீர் தொட்டிகளையும் இன்றைக்கு நீங்கள் அதை பார்க்கலாம், நீர் தொட்டிகளை அமைத்தும் அதே மட்டும் இல்லாமல் உணவு முதலானவற்றை, அதாவது அந்த மேலே அவை இந்த மேலே என்ன செய்ய மாட்டா உண்ணிகள் பல உண்ணிகள் எல்லாம் கடிக்கும். அந்த நேரத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த உண்ணிகளை அகற்றுவதற்காக என்ன செய்கிறார்கள், ஒரு தங்களோட உடலை போய் ஒரு இடத்துல உறைஞ்சி போட்டு போவார்கள். அந்த உறைஞ்சி போட்டு போவதற்காக என்ன செய்கிறார்கள்,
உடலை உறஞ்சி உண்ணிகளை அகற்றுவதற்காக கல்லால் ஆன சிறு தூண்களை நட்டிருக்கிறார்கள். அந்த கல்லுக்கு என்ன பேர் சொல்லுங்க பாப்போம். ஆவ்ரோஞ்சி கல் ஆண்டு சொன்னார். பசு உறஞ்சுதல் என்று சொன்னால் அதை உறஞ்சிடுவது, அதன் மூலம் அந்த கல்லிலே அதை செய்வார். அதில் உங்களுக்கு பாருங்கள், ஒரு பசு மாட்டு இந்த படம் தந்து அது என்ன செய்து தன்னுடைய முகத்தை அந்த கல்லிலே உறஞ்சி கொண்டு நிற்கின்றது. அப்போ நாங்கள் அதை என்ன செய்வோம், அது ஒரு சிறந்த தர்மம். அதாவது மனிதர்களுக்கு மட்டுமே அவர்கள் நமது முன்னோர்கள் செய்யவில்லை, விலங்குகளுக்கும் பல அறச்செயல்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். என்ன, இந்த கால்நடைகளுக்காக ஆவ்ரோஞ்சி கல்லை அமைத்து அதன் மூலம் தர்மத்தை அவர்கள் செய்துள்ளனர். இன்றும் நமது வீடுகளில் நமது பகுதிகளிலே நீங்கள் பார்த்தோம்னு சொன்னால், வீதி ஓரங்களிலே நிழல் தரு மரங்கள் பெரு மரங்களை நாட்டியும் பொது மண்டபங்களை அமைத்தும் பேருந்து நிலையங்களை அமைத்தும் பல அறச்செயல்களை செய்து வருகின்றனர். இன்றைக்கு பாருங்கள் பிள்ளைங்களை, வீதிக்கு பக்கத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு ஒரு படம் தரப்பட்டிருக்கு, அதை கவனித்து கொள்ளுங்கோ. அந்த படத்தில் என்ன சொல்லப்படுது, பெரிய ஒரு மரம் நிற்குது பிள்ளைகள், அதில் என்ன பலர் தங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு வெயிட் பிடிக்கிறோண்டு பாருங்கோ, இல்லை என்ன நிழல் தரு மரம். அப்போ நிழல் தரு மரங்களை நாட்டிகிட்டே பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் ஒரு பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம். அப்போ ஒரு இடத்துல நின்று மட்டும் சொன்னால் அது வெயில் எங்களுக்கு சூடும். அதில் பாருங்கள் அவர்கள் என்ன பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லுவார்கள், என்ன பஸ் தரிப்பு நிலையங்கள், அதாவது பஸ் வந்து நின்று அதில் போகிறதுக்காக பஸ் தரிப்பு நிலையங்களையும் அமைச்சிருக்கிறார்கள். சில இடங்களில் பாருங்கோ என்ன பெரும் மண்டபங்கள் அல்லது மடங்களை அமைச்சிருக்கிறார்கள். இன்றைக்கும் பல இடங்களில் நாங்கள் இப்போ மானிப்பாலையெல்லாம் ஆறுகால் மடம் என்று ஒரு மடம் இருக்குது பிள்ளைகள். அதாவது என்ன, நாங்கள் இழைப்பாறு சென்று பிறகு மீண்டும் எங்களுடைய பயணத்தை தொடர்வதற்காக அமைக்கப்பட்டது தான் என்ன இந்த மடங்கள். அப்போ எங்களுடைய முன்னோர்கள் என்ன இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய முன்னோர்கள் செய்த அறப்பணிகளை நாங்கள் இன்றைக்கும் செய்து வருகிறோம். இன்றும் எமது பகுதிகளில் வீதி ஓரங்களிலே நிழல் தரும் மரங்கள், பொது மண்டபங்கள், பேருந்து நிலையங்கள் எல்லாவற்றை நாங்கள் அமைத்து பற்பல அறச்செயல்களை எல்லாம் செய்து வருகின்றோம். பிள்ளைகள், இப்போ நாங்கள் இந்த இவ்வளவு நேரம் இந்த சைவ தர்மம் என்ற பாடத்திலே படித்ததனுடைய சாரம்சத்தை பார்ப்போம். சைவ தர்மம் என்பது சிவனை முழுமுதல் கடவுளாக கொண்டு வழிபடும் சமயமாக விளங்கி, அதாவது சைவ சமயம் என்பது எல்லாம் வல்ல சிவபெருமானங்களுடைய பரம்பொருளாகிய சிவபெருமானை முழுமுதல் கடவுளாக கொண்ட சமயமாக விளங்கி, அறநெறியிலே ஒருவன் வாழ்ந்து, அதாவது இந்த பூமியிலே ஒருவன் அறத்தின்படி வாழ்ந்து, அறநெறியிலே ஒருவன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து, வானுரையின் தெய்வீக நிலை அதாவது தேவலோகத்தை அடைவதற்காக பெற்றுக்கொள்வதற்கு, அந்த தெய்வீக நிலையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அடிநாதமாக அமைவது தர்மமே என்று சொல்லி நாங்கள் இவ்வளவு நேரமும் எங்களோட பாட பரப்பினூடாக அறிந்திருக்கின்றோம். பிள்ளைகள், இனி நாங்கள் இவ்வளவு நேரமும் படித்த பாடத்திலே வருகின்ற சில வினாக்களை அவதானித்துக் கொள்வோம். பயிற்சி வினாக்கள், அதை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். முதலாவது வினா, எமது சமயத்திற்கு சனாதன தர்மம் என்ற பெயர் வர காரணம் யாது? இப்படி ஒரு வினாக்குரிய விட படித்த நீங்களோ? ஆம், படித்த நீங்கள். என்ன சனாதன தர்மம், இறைவனுக்கே சனாதனன் என்ற பெயர் இருப்பதாக உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன். அப்போ என்ன, எங்களோட சமயம் ஆதியும் அந்தமும் இல்லாத சமயம், பழமையான சமயம், நிலையான சமயம், அழிவில்லாத சமயம், எத்தனையோ பேர்கள் நாங்கள் போடலாம். சனாதனம் என்பது பழமையான சமயம் என்று சொல்லி நீங்கள் எழுதினாலே உங்களோட வினாவுக்குரிய விடை சரியாக கொள்ளப்படும். அடுத்தது பிள்ளைகள், பதிபுண்ணியம் என்றால் என்ன? பதி என்று சொன்னால் என்ன, இறைவன், கடவுள், தலைவன், முதல்வன், இதனையோ சொல்லி கொண்டு போகலாம். அப்போ இந்த இறைவனுக்கும் இறை அடியார்களுக்கும் நாங்கள் செய்கின்ற நல்ல நல்ல செயல்கள் எல்லாம், இப்போ ஒரு ஆலயத்தில் போய் நீங்கள் செய்கிற சேவைகள் அல்லது சிவபக்தர்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு அன்னதானம் அல்லது ஒரு விருந்தோம்பல், எல்லாமே பதிபுண்ணியம்தான். அப்போ இறைவனுக்கும் இறை அடியார்களுக்கும் நாங்கள் செய்கின்ற நற்செயல்கள் அத்தனையும் பதி புண்ணியம் என்று சொல்லி அழைக்கப்படும். அடுத்த மூன்றாவது வினா பாருங்கள் பிள்ளைகள், தானங்களிலே சிறந்த தானமாக கூறப்படுவது எது? இப்போ நான் உங்களுக்கு தெரியும், போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்லி சொல்லித்தந்த நான். இது ஒன்றே ஒன்று தான் பிள்ளைகள், நாங்கள் எத்தனையோ தானம் கொடுக்குறேன் உங்களுக்கு சொல்லித்தந்த நான். அந்த தானத்திலே ஒரே ஒரு தானம் மட்டும்தான் போதுமென்று சொல்லும். என்ன தானம்? அன்னதானம். அது மட்டும்தான் காணும் போதும், எங்களுக்கு வேண்டாமென்று கையை காட்டுவீர்கள். அப்போ தானங்களிலே சிறந்த தானமாக சொல்லப்படுவது அன்னதானம். அடுத்தது பிள்ளைகள், அறங்கள் யாவற்றிற்கும் அடிப்படையாக அமைவது எது?
இப்போ நாங்கள் எத்தனையோ அறங்களை எல்லாம் செய்து கொள்கிறோம், அறம் செய்கிறோம், புண்ணியம் செய்கிறோம், கொடை செய்கிறோம் என்றெல்லாம் பார்த்த நீங்கள். இந்த அறங்கள் எல்லாம் நாங்கள் செய்ய வேணுமாக இருந்தால் அத்தனை அறத்திற்கும் அடிப்படையாக அமைவது எது? அன்பு. அன்பு என்ற குலவிதான் அருளுண்டு நாங்கள் பார்த்த நாங்கள். அப்போ நாங்கள் எல்லோரிடமும் அன்பாக இருந்தால் அதுதான் எல்லா அறத்தையும் விட சிறந்த அறமாக கூறப்படுகின்றது. அடுத்தது புள்ளியில் நாங்கள் பார்த்த நாங்கள், புண்ணியம் செய்வோர்க்கு பூ உண்டு நீர் உண்டு. ஒரு அக்கா அந்த படத்தை போட்டு அவர் குடத்தை வச்சிருக்கிறா, பூவை காட்டினான். அப்போ அந்த நூலை அந்த கருத்தை, புண்ணியம் செய்வோர்க்கு பூ உண்டு நீர் உண்டு என கூறியவர் யார்? யாருன்னு பார்த்தனாங்கள், என்ன ஒரு நூலில் பார்த்துறாங்கள், திருமந்திரம் திருமூலர். அப்போ புண்ணியம் செய்வோர்க்கு பூ உண்டு நீர் உண்டு, அப்போ எல்லாராலும் இயலமண்டு பார்த்தனாங்கள். அடுத்தது பிள்ளைகள், இது உங்களுக்கு முக்கியமான ஒரு கேள்வி, பரீட்சைக்கு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. ஈழத்திலே நித்திய அன்னதானம் வழங்கும் ஆலயங்கள் இரண்டும் அவை. இலங்கையிலே எங்களுக்கு இந்த நாளும் உணவை கொடுக்கின்ற இரண்டு ஆலயங்களும் எவை என்று சொல்லி ஒரு வினா உங்களுக்கு தந்திருக்கிறேன். இரண்டு ஆலயங்களும் எவை? அன்னதான கந்தன் என்று சொல்லி ஒரு ஆலயம் சொல்லி தந்தேன் நான். என்ன கோயில்? செல்வச்சன்னதி முருகன் ஆலயம். அதே போன்று என்ன, அன்னையினுடைய அருளாட்சி நடைபெறுகின்ற நைனை நாகபூசணி அம்மன் ஆலயம் என்று சொல்லி சொல்லியிருக்கிற. அப்போ இரண்டு ஆலயங்களும் என்னென்ன? செல்வச்சன்னதி முருகன் ஆலயம், நைனை நாகபூசணி அம்மன் ஆலயம் என்ற ரெண்டு ஆலயங்கள்லையும் இன்றும் நீங்கள் போய் உணவை அருந்தலாம். என்ன, நித்திய அன்னதானம் வழங்கப்படுகின்றது. உங்களுடைய இறுதி கிளியை கவனித்துக் கொள்ளுங்கோ, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என கூறும் நூல். உண்டி என்று சொன்னால் உணவு. உணவை கொடுத்தவன் என்னத்தை எங்களுக்கு தருகிறான்? உயிரை தருகிறான். அப்போ உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என கூறும் நூல் எது? மணிமேகலை. சரியோ பிள்ளைகள்? அப்போ இந்த ஆறு வினாவுக்கும் நீங்கள் சரியான விடையை எழுதியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இனி பிள்ளைகள், இப்போ நாங்கள் இவ்வளவு நேரமும் படித்த பாடத்தினுடைய எங்களுடைய சைவ தர்மம் என்ற அலகினுடைய அத்தனை விடயங்களும் உங்களுக்கு முழுமையாக விளங்கி இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பாடப்பரப்பிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன்.